ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கு வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா பூமியில் உங்களுக்கென சொந்த மனை வீடு அமைய செவ்வாய்க்கிழமையில் யாரை எப்படி வழிபட வேண்டும் தெரியுமா இப்படி மட்டும் வழிபட்டு வந்தீங்கன்னா எல்லா கஷ்டமும் நீங்கி நீங்களும் கண்டிப்பாக வீடு கட்டுவீங்க இந்த செய்தி கேட்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த பூமியில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் தனக்கென சொந்த வீடு அமைய வேண்டும் என்பதுதான் மிகப்பெரிய வாழ்நாள் கனவாக இருந்திருக்கும் எல்லோராலும் இந்த கனவினை நிஜமாக்கி விட முடியுமா என்பது கேள்விக்குறியாகவே இருக்கிறது சொந்த வீடு மனை முதலானவற்றுடன் வாழ யாருடைய அருள் வேண்டும் அவரை எளிதாக எப்படி வழிபட வேண்டும் என்பதைத்தான் இந்த வீடியோ பதிவின் மூலம் நாம் பார்க்கப் போகின்றோம் சொந்த வீடு மனை ஆகியவற்றிற்கு காரகத்துவம் பெற்றவர் அங்காராரன் என்னும் செவ்வாய் பகவன் ஆவார் இவருடைய அருள் இருந்தால் தான் நமக்கென சொந்த வீடு அல்லது மனை அமையும் கடன்களில் சிக்கித் தவிப்பவர்களும் அதிலிருந்து மீண்டு வந்து சொந்த மணி வாங்கக்கூடிய அளவிற்கு யோகம் பெற அங்காரகனை தொடர்ந்து வழிபட்டு வர வேண்டும் வாழ்க்கையில் மாற்றம் பெறவும் ஏற்றம் அடையும் செவ்வாய்க்கிழமைகளில் அங்காரகனுடன் சேர்த்து முருகனை வழிபட வேண்டும் அந்த நாளில் கந்த சஷ்டி கவசம் பாடி முருகனை வழிபட்டு வந்தால் சொந்த வீடு வாங்குவதில் இருக்கும் தடைகள் அகலும் அங்காரகனுக்கு உகந்த தானியம் துவரை செவ்வாய் கிழமையில் அங்காரகனை மனதார நினைத்து வீட்டில் இரண்டு நெய் தீபத்தை ஏற்றி வைத்து துவரம் பருப்பு பொடி கலந்த தாளிச்ச சாதத்தை நைவேத்தியம் படைத்து சீக்கிரம் வீடு கட்ட வேண்டும் அல்லது சீக்கிரம் மனை வாங்க வேண்டும் என்று மனதார மனம் உருகி வேண்டிக் வேண்டும் இந்த வேண்டுதலை செவ்வாய் செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய சூரிய குருகோரையில் செய்வது ரொம்பவே விசேஷமானது நவக்கிரக சந்நிதியில் அமைந்திருக்கக்கூடிய அங்காரகனை வழிபடுபவர்கள் சூரிய குறுகோரையில் அதாவது செவ்வாய்க்கிழமை காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரையிலான காலகட்டமும் இரண்டு மணி முதல் மூணு மணி வரை காலகட்டமும் இந்த சேர்க்கை இருக்கும் இந்த நேரத்தில் முடிந்தால் நெய் விளக்கு ஏற்றி தீபம் ஏற்றுங்கள் சிவப்பு வஸ்திரம் சாற்றி வழிபடுங்கள் அவருக்கு உகந்த செவ்வரளி மலர் அல்லது செண்பக மலர்களால் அர்ச்சனை செய்யுங்கள் துவரம் பருப்பு பொடி சாதம் அல்லது துவரம் பருப்பு சேர்த்த சாம்பார் சாதம் அல்லது எலுமிச்சை சாதம் புலி சாதம் தயிர் சாதம் போன்ற கலவை சாதங்களையும் நைவேத்தியம் படைத்து அதை பக்தர்களுக்கு தானம் செய்ய வேண்டும் வீட்டில் வேண்டக்கூடியவர்கள் நீங்கள் படைத்த நைவேத்தியத்தை சிறு சிறு கண்டெய்னர்களில் போட்டு அடைத்து வைத்துக் கொள்ளலாம் பின்னர் மனதார வேண்டி கொண்டு நீங்கள் இல்லாதவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் வெளியில் சென்று தானம் கொடுத்து வாருங்கள் மூன்றிலிருந்து ஐந்து பொட்டலங்கள் தானம் செய்தால் கூட போதும் உங்களுக்கு அங்காரகனின் அருள் முழுமையாக கிடைக்கும் இப்படி தொடர்ந்து ஒவ்வொரு செவ்வாய் கிழமைகளிலும் செவ்வாய் பகவானையும் முருகனையும் வேண்டி வழிபட்டு அன்னதானம் செய்து வர ஜாதக ரீதியாக சொந்த வீடு அமையக்கூடிய வாய்ப்பு இல்லை என்றால் கூட அந்த தோஷங்கள் விலக ஆரம்பிக்கும் இதனால் நீங்கள் மனை வாங்கக்கூடிய யோகம் வரும் மனை ஏற்கனவே வைத்திருந்தால் அதில் வீடு கட்டி குடியேறும் பாக்கியம் அமையும் என்பது ஜோதிட கருத்தாகும் எனவே இந்த வகையில் எளிமையாக நீங்கள் வழிபட்டு உங்களுடைய மிகப்பெரிய கனவை அடையலாமே மேலும் இதுபோல் சுவாரஸ்யமான தகவல பெறுவதற்கு எங்கள் பிரார்த்தனை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்